பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறதுனால உங்களோட பேசுகிறார். அவர் என்ன பேசுவார் தான் நான் அவளோடு காத்திருக்கிறீங்க. அவர் சொல்லி கொடுக்குற காரியங்கள்லாம் நம்மளை தைரியப்படுத்துது, உற்சாகப்படுத்துது இல்லை. இன்றைக்கு கூட 145 சங்கீதம் 3 வசனத்தில், கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் பெரியவர். உங்கள் ஆண்டவர் யாருங்க அப்படின்னு கேட்டால், அவர் பெரியவர். இஸ் கிரேட், இஸ் எ கிரேட் காட், பெரிய தேவன். என்ன பெரியவர்? இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரசிடெண்டை காட்டிலும் அவர் பெரியவர். இந்த உலகத்தில் உள்ள ராஜாக்களை காட்டிலும் அவர் பெரியவர். இந்த உலகத்தில் உள்ள பெரிய ஐஸ்வர்யவான்களை காட்டிலும் அவர் பெரியவர். இந்த உலகத்தில் உள்ள எல்லா சயின்டிஸ்டை காட்டிலும் அவர் பெரியவர். அவர் தான் பெரியவர். அவர் பெரியவர்னு சொல்லும்போதே நம்ம உள்ளத்தில் சந்தோஷம் தைரியம் வருதில்லை. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று ஒன்றியவா 4:4 வாசிக்கிறோம். உலகத்தில் இருக்கிறையாது, உலகத்தின் அதிபதின்னு இயேசு யார் சொல்கிறார்? பிசாசு, சாத்தான். அவன் உலகத்தில் சுற்றித்தரான், எனக்கு ரொம்ப வல்லமை இருக்கிற மாதிரி காமிக்கிறான். அவனை விட நம்ம கூட இருக்கிற இயேசு பெரியவர். உங்கள் பிரச்சனைகளை காட்டிலும் அவர் பெரியவர். உங்களுடைய தேவைகளை காட்டிலும் அவர் பெரியவர். அவர் பெரியவராக இருக்கிறதுனால எல்லா பிரச்சனையும் சின்னதாக போயிருமே. அப்போ அதுதான் மனசில் கொள்ளணும். என் ஆண்டவர் யார்? அவர் பெரியவர். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அவர் தான் புகழப்படத்தக்கவர். மனுஷனையே புகழ்ந்து கொண்டிருக்காருங்க. எங்கள் தாத்தா தெரியுமா, அப்பா தெரியுமா, எங்கள் முன்னோர் தெரியுமா, இவர் அப்படின்னு மனுஷனை புகழ்ந்து என்ன பிரயோஜனம்? அவன் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கர்த்தர் தான் புகழப்படத்தக்கது. என் கர்த்தர் யார் தெரியுமா? அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், என்னை கைவிடாதவர், என்னை மறக்காதவர், எல்லா நேரத்தில் என்னை ஆறுதல் படுத்துகிறவர், எனக்கு தாயாக இருக்கிறவர், தகப்பனாக இருக்கிறவர், சிநேகிதனாக இருக்கிறவர். அவரை புகழுங்க. அவர் தான் புகழப்படத்தக்கவர். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் எவ்வளோ நாள் கூட இருப்பாங்க? ஸ்கூல் ஃப்ரெண்டு ஸ்கூல் முடிந்தோட போயிடுவாங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் முடிஞ்சோடனே போயிடுவாங்க, வேலை ஃப்ரெண்ட்ஸு ட்ரான்ஸ்ஃபர் ஆனோடனே போயிடுவாங்க, பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனால் போயிடுவாங்க. அவ்வளோதான். நம்ம கூடவே இருக்க போகிறவர் யார்? ஆண்டவர் மட்டும்தானே. அப்போ அவர் தான் புகழப்படத்தக்கவர், சரியா? அப்போ அவர் பெரியவர். நீங்கள் சொல்லுங்கள், தகப்பனே, என் ஆண்டவர், என் ரட்சகர், என் தகப்பன், நீங்கள் எவ்வளோ பெரியவங்க அப்பா. உங்கள் மகனாக மகளாக இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். நான் எப்பவும் உம்மை தான் புகழுவேன், உம்மை தான் நான் மேன்மைப்படுத்துவேன். நீங்கள் தான் புகழப்படத்தக்கவர். என் வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் தான்ப்பா. அதுதான் எனக்கு சந்தோஷம். நீங்கள் பெரியவராக இருக்கிறதுனால என் பிரச்சனை தேவை போராட்டம் ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குவீங்க, ஜெயம் கொடுக்குறீங்க. உங்களுக்குள்ளே நான் மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.